வணக்கம் அன்பர்களே அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பணம் பத்தும் செய்யும் கடன் வாங்கினால் அதை திருப்பி கட்டுவதற்குள் அசிங்கம் அகுமானம் அனைத்து பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடியதுதான் கடன் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இந்த பனிரெண்டு ராசி இலக்கம் அனைவரும் பார்த்து இந்த கா காணொளியை பார்த்து பயன்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அனைவருக்குமே ஒரு முக்கியமான பதிவு கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் முழுவதும் தீரும் ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதத்திற்குள்ளாக கைக்கு நல்ல பணம் வரும் நல்ல வருமானம் வரும் கடனை தீர்த்து விடலாம் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க பெல் பட்டன் அழுத்திங்க மிக்க மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் கடன் இல்லா மனிதனும் இல்லை கடன் வாங்கிவிட்டு திருப்பி உடனே செலுத்திய மனிதர்களும் கிடையாது கடன் என்பது அனைவருக்குமே கடவுள் முதல் மனிதன் ஆண்டி வரை அனைவருக்கும் ஒன்றுதான் கடனை கட்டுவது திருப்பி செலுத்துவது என்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இல்லாத பொழுது கடனை வாங்கிவிட்டால் இருக்கின்ற பொழுதை திருப்பி தந்தால் பரவாயில்லை கையில் காசு இருந்தாலும் கடனை திருப்பி கொடு கொடுப்பதற்கு அவர்களை ஏமாற்றி விடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள் கடன் கொடுத்தவரும் கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சேர்த்தியிருப்பார்கள் அதேபோல் கடன் வாங்கியவரும் தன்னுடைய பிரச்சனை தீர்ந்தவுடன் அவருக்கு அந்த பணத்தை வட்டியுடன் திருப்பி தந்துவிட வேண்டும் மாதா மாதம் தர வேண்டிய வட்டி தொகையை சரியான முறையில் தந்தால் எந்த அசிங்கமும் கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது அதை திருப்பி தருவதென்பது தராமல் ஏமாற்றினால்தான் அசிங்கம் அகுமானம் மிகுந்த தொல்லை எல்லாம் வருகின்றது அந்த தொல்லை இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் கடனே இல்லாமல் வாழ்ந்தாலும் மிகச்சிறப்பான ஒன்று தான் கடனை வாங்கிவிட்டு கஷ்டப்பட்டு ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் என்று ஏற்படும் உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு காலகட்டத்தில் அடுத்தவர்களிடம் கடன் வாங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனியே அர்த அஷ்டமச்சனியின் பிடியில் இருக்கக்கூடிய அமைப்பில் பொழுது அவர்கள் வந்து தேவையில்லாமல் மற்றவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் மிதனம் சிம்மம் கன்னி இந்த மூன்று ராசி அன்பர்களும் கடனை வாங்கிவிட்டால் அவ்வளவு சாதாரண எளிதான முறையில் கடனை திருப்பி செலுத்த முடியாது அசிங்கம் அகுமானப்பட்டு தான் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியும் அதனால் மிதன ராசி என்பவர்களும் சிம்ம ராசி என்பர்களும் கன்னி ராசி என்பவர்களும் கடனை வாங்காமல் கடன் இல்லாமல் ஒரு நல் வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒரு மிகச்சிறந்த யாருக்கும் எந்த ஒரு அசிங்கமும் அகுமானப்படாமல் தன்னுடைய ராஜா போல் வாழலாம் சிம்ம ராசி மிதன ராசி கன்னிராசி இந்த மூன்று ராசி அன்பர்களும் கூடிய வரை கடன் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினால் மிகச்சிறப்பாக இருக்கும் அதேபோல் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களும் சந்திர பகவான் வந்து ஆறாம் இடமாக இருப்பார் சந்திரனால் அதிக பாதிப்படையக்கூடிய ராசிதான் கும்பம் கும்பராசி அன்பர்களும் கடன் வாங்கிவிட்டால் தன்னுடைய சொந்த வந்த உறவுகளிடம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு அசிங்க அகுமானப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் அதேபோல் தான் ராசியும் ராசி அதிபதியேதான் ஆறு குடையவர் அதனால் ராசி அன்பர்களும் கடனை வாங்கிவிட்டால் திருப்பி செலுத்துவது என்பது அடுத்தவர்களிடம் அசிங்கம் அகுமானம் அடித்தடிப்பட்டு தான் கடனை திருப்பி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் சற்று ஜாக்கிரதை எச்சரிக்கையுடன் இருந்தால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் இதற்கெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு தீர்வு உண்டு அனைத்திற்கும் முகூர்த்தம் பார்க்கிறார்கள் அந்த முகர்த்தம் என்பது திருமணத்திற்கு முகர்த்தம் பார்க்கிறார்கள் வீட்டு நிலவுக்கு ஆழ்வாக்கும் போது அதுக்கு ஒரு முகர்த்தம் பார்க்கிறார்கள் அனைத்து சுப காரியங்களுக்கும் பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு முகூர்த்தங்கள் இருக்கின்றது அந்த வகையில் அதிக கடன் பட்டு தீராத கடன் பல வருடங்களாக எனக்கு கைக்கு பணமே வரவில்லையே நான் எப்படி கடனை திருப்பி கட்டுவேன் என்று கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் கடன் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ ஆறு மாதமோ முழுமையாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு ஏற்படும் குபேரன் கடன் கொடுத்துவிட்டு அந்த கடனை திருப்பி வாங்குவதற்காக வரக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் அந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த இரண்டு மணி நேரத்தை பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி ஒரு ரூபா வாங்கியிருந்தாலும் சரி ஒரு கோடி கடன் வாங்கியிருந்தாலும் சரி அதை உடனே திருப்பி கட்டக்கூடிய அளவிற்கு நம்ம கையில் நம்முடைய தொழிலில் நல்ல லாபங்கள் வரும் நல்ல வருமானம் வரும் எவ்வளோ கடன் இருந்தாலும் திருப்பி கட்டிவிடலாம் குபேரன் வந்து நம்மிடம் வந்து கடனை வசூல் பண்ணும் பொழுது அவருக்கு நாம் சிறு தொகையாக இருந்தாலும் கொடுத்தால் அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு அந்த நல்லொருள் புரிவார் குபேரன் தான் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி லட்சுமியும் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி லட்சுமி நம்ம வீட்டில் குடியிருந்தால்தான் குபேரன் நம் வீட்டிற்கு செல்வங்களை அருள்வார் அதனால் இந்த குபேர மைத்திரியை முகர்த்தத்தை பயன்படுத்தி கடன் பட்ட நெஞ்ச அனைவர்களுக்கும் சந்தோஷமான சூழ்நிலையை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான முகர்த்தம்தான் நீங்கள் பேனா பென்சில் எடுத்து வச்சிங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் அந்த ஒரு நாள் அதாவது மாதம் வந்து இரண்டு நாட்கள் வரும் ஒரு நாள் மட்டும் எடுத்துங்க ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கலாம் அது வந்து மிகவும் சிறப்பான அந்த ஒரு நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை நாள் வருகின்றது செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த குபேர மைத்திர முகர்த்தம் இந்த முகர்த்தம் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்புடையதாக இருக்கின்றது அதனால் ஜனவரி மாதம் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாளில் நீங்கள் வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி ஒரு ஆயிரமோ ஒரு ஐநூறு ஒரு நூறுரூவாயோ அந்த கடன் வாங்கியவரிடம் நீங்கள் வந்து திருப்பி ஒரு நூறுரூவா கொடுத்தாலும் சரி ஐநூறுரூவாய் கொடுத்தாலும் சரி அவர் கையில் நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும் அப்படி கொடுத்தால் எவ்வளோ கடன் இருந்தாலும் தீர்ந்துவிடும் இது வந்து மிக எளிமையான பரிகாரம் ஜனவரி மாதம் நல்லா எழுதி வச்சிங்க ஜனவரி மாதம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அன்று வந்து நவமி திதி அந்த நவமி திதியில் காலை மணி பதினொன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை ஒரு இரண்டரை மணி நேரம் இந்த குபேர மைத்திரியை முகர்த்தம் வருகின்றது இந்த முகர்த்தத்தில் இந்த ரெண்டரை மணி நேரத்தில் கடன் வாங்கியவரிடம் கடனால் கஷ்டப்படுபவர்கள் அவர்களுக்கு நூறுரூவா முதல் ஆயிரம் முதல் பத்தாயிரம் முதல் எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்த தொகையை அவர்களிடம் ஒரு சிறு தொகையை கொடுத்து அந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் தீர்ந்துவிடும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் கை நிறைய பணம் பொருளும் எந்த வேலைக்கு சென்றாலும் கையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் நல்ல லாபகரமான ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய குபேரன் மைத்திரியை சுபமுகர்த்தம் செவ்வாய்க்கிழமை நாள் வருகின்றது இந்த செவ்வாய்க்கிழமை நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணி முதல் ம மதியம் இரண்டு மணி வரை ஒரு இரண்டு மணி நேரம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் அனைத்து உலக மக்களுக்கும் பனிரெண்டு ராசியில் அக்கணார்த்தியில் பிறந்த அன்பக்கம் இந்த பரிகாரம் பொருந்தம் சிறிய பரிகாரம் எளிய முறைதான் இந்த குபேர மைத்திரியை முகர்த்தத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் செல்வங்களை ந பெருகெடுத்து நல்ல மகிழ்ச்சியுடன் வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பயனுள்ள பதிவு அனைவரும் தவற விடாதீர்கள் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் நீங்கள் இந்த பதி பரிகாரத்தை செய்யுங்கள் கடன் வாங்கியவரிடம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறு தொகையாவது அவர்களிடம் கொடுத்து நல்ல பேர் எடுத்து கடனை சீக்கிரம் திருப்பி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குபேரம் மைத்திர சுபமுகூர்த்தம் உங்களுக்கு வழிகாட்டும் அனைத்து உலக மக்களுக்கும் நல்ல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய குபேரனுடைய லட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்திங்க நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்